வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நிற பிரதான செய்திகளுடன் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஏ எம் ஆஸ்கர் இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாற்பத்தி ஆறாவது ஜனாதிபதியாக அமெரிக்காவின் எதிர்காலத்தை பொறுப்பேற்றார் ஜோ பைடன் அமெரிக்கா இலங்கை உறவுகளை பலப்படுத்துவதை வலியுறுத்தி இலங்கை ஜனாதிபதி ஜோ வாழ்த்து பயணிகளுக்காக நிலையத்துக்கு ஓமானில் இருந்து முதலாவது விமானம் வருகை நேற்றைய தினமும் எழுநூற்று எழுபது பேர் கொரோனா கொத்தணியில் இணைவு ஆதாள உலக உறுப்பினர் ஒருவர் இரண்டு கோடி ரூபாய் பணத்துடனும் துப்பாக்கியுடனும் கைது அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்ட ஜோ பைடனுக்கும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸுக்கும் இலங்கை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் செய்தியூடாக அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதிக்கும் துணை ஜனாதிபதிக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பலம் பொருந்திய இருதரப்பு உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்காக ஒன்றாக இணைந்து பணியாற்ற எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் அத்துடன் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவும் டுவிட்டர் செய்தி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருநாடுகளுக்கு இடையிலான உறவுகளை பலப்படுத்துவதற்காக ஒன்றாக இணைந்து செயற்பட எதிர்பார்த்துள்ளதாக அச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் தனது டுவிட்டர் செய்தியினூடாக பதிவு செய்துள்ள வாழ்த்து செய்தியில் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதிக்கும் துணை ஜனாதிபதிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கென கட்டுநாயக்க நாயக்க சர்வதேச விமான நிலையம் திறக்கப்பட்டதை அடுத்து முதலாவது விமானம் ஓமானிலிருந்து மஸ்கட் நகரிலிருந்து இன்று வருகை தந்தது வெளிநாடுகளிலிருந்து இருந்த இலங்கை ஊழியர்களும் இவ்விமானம் ஊடாக நாடு திரும்பினர் கொரோனா தொற்று காணப்பட்ட போதிலும் சுகாதார ஆலோசனைகளுக்கு அமைய சுற்றுலா பயணிகளை வரவழைப்பதற்கான ஒத்திகை நேற்று இடம்பெற்றது இதற்கமைய முன்னூற்றி எழுபத்தி ஒன்று ரக விமானத்தில் ஐம்பது பயணிகள் இன்று நாடு திரும்பினர் இவர்கள் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் பி பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவர் விமான நிலையத்தில் உள்ள தீர்வற்ற வர்த்தக நிலையங்களும் திறக்கப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் சிக்கொண்டிருந்த இளைஞர்கள் இவ்வாறு விமானமூடாக நாடு திரும்பியதுடன் இது தமக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பு என அவர்கள் தெரிவிக்கின்றனர் விமான நிலையத்தில் உரிய முறையில் சுகாதார பாதுகாப்பு முறைகள் அமல்படுத்தப்படுகின்றன அத்துடன் பயணிகளின் வசதி கருதியும் திட்டம் அமல்படுத்தப்படுகின்றது நேற்று நாட்டில் எழுநூற்று எழுபது கொரோனா தொற்றாடர்கள் இனம் காணப்பட்ட போது அமெரிக்காவில் இவ்வெண்ணிக்கை இரண்டு லட்சத்தை ஆண்மித்தது நட்பு நாடான இந்தியாவிலும் நேற்றைய தினம் பதினைஞாயிரத்துக்கும் கூடுதலான தொற்றாடர்கள் இனம் காணப்பட்டதுடன் நூற்றி ஐம்பத்தி இரண்டு மரணங்களும் சம்பவித்துள்ளன நாட்டில் நேற்று இணங்காணப்பட்ட எழுநூற்றி எழுபது பேரில் கூடுதலானோர் கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அவ் எண்ணிக்கை கம்பகாவில் எண்பது பேரும் மாத்திரையில் ஐம்பத்தி ஆறு பேரும் ஏனைய அறுபத்தி இரண்டு பேரும் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டனர் இதுவரை நாட்டில் இனங்காணப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை ஆகும் பேர் சிகிச்சை பெறுகின்றனர் சந்தேகத்தின் பேரில் எட்டு பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுகின்றனா் ஏழாயிரத்து பதினைந்து பேர் ஏழு குணமடைந்து வெளியேறியுள்ளனர் நேற்று பதிவாகிய ஒரு மரணத்துடன் மொத்த மரண எண்ணிக்கை இருநூற்றி எழுபத்தி இன்று காலை வரை மினுவங்கொட மற்றும் பேலியக்கட மீன் வர்த்தக சந்தையுடன் தொடர்பப்பட்ட கொரோனா கட்டணியின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஓராயிரத்து முன்னூற்றி ஏழு ஆகும் இவர்களில் நாற்பத்தி ஐயாயிரத்து நூற்று பதினேழு பேர் பூரண நேற்றைய தினம் வரை தொன்னூற்றி ஆறு தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் ஏழாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் தனிமைப்படுத்தப்பட்டனர் நேற்றைய தினம் பதினெட்டாயிரத்து எழுபத்தி இரண்டு பி ஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன மேல் மாகாணத்தில் தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறுபவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்படுகின்றன நேற்று நிறுவனங்கள் பரிசீலிக்கப்பட்டு நூற்றி மூன்று நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சிகிச்சை மத்திய நிலையங்களிலிருந்து தப்பி ஓடுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் வலியுறுத்துகின்றனர் போதைப்பொருள் வர்த்தகர் என சந்தேகிக்கப்படுகின்ற ஒருவர் இரண்டரை கோடி ரூபாவுக்கும் கூடுதலான பணம் துப்பாக்கி மற்றும் உயர் வலுவுடைய மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் கைது செய்யப்பட்டார்

போலீஸ் விசேட அதிரடிப்படை தலைமையகத்துக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமையவே இச்சுற்று வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது மேலதிக விசாரணைகளுக்கென சந்தேக நபர் கொழும்பு போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டார் ஐக்கிய தேசிய கட்சியின் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் சமய அனுஷ்டானங்களுடன் தமது கடமைகளை ஆரம்பித்தனர் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தலைவர்களது உருவச் செலுகளுக்கு மலரஞ்சலி செலுத்தி கட்சிக்காக அவர்கள் ஆற்றிய சேவைகள் நினைவு கூறப்பட்டன இந்து மற்றும் இஸ்லாம் சமய அனுஷ்டானங்களை அடுத்து அந்தந்த பதவிகளுக்கு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தமது நியமன கடிதங்களை கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கிடமிருந்து பெற்றுக்கொண்டனர் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவராக ருவன் விஜயவர்த்தனும் பொதுச்செயலாளர் பாலித்த ரங்கை பண்டார தவிசாளர் வஜ்ரா அபேவர்த்தன துணைத் தலைவர் அகிலவிராஜ் காரியவசம் ஆகியோர் உள்ளிட்ட அதிகாரிகள் இவ்வாறு நியமன கடிதங்களை பெற்றுக் கொண்டனர் கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட முடியாதென இதற்கு முன்னர் தலைவர் தெரிவித்த ரவி கருணாநாயக்க இன்று இடம்பெற்ற நிகழ்விற்கு வருகை தரவில்லை அத்துடன் கட்சியின் பொருளாளர் ஏ எஸ் எம் மிஸ்பா சாகலரத் நாயக்க மற்றும் தயா கமகி ஆகியோரும் தமது நியமன கடிதங்களை பொறுப்பேற்கும் நிகழ்வில் இணைந்து கொள்ளவில்லை இன்று பதவிகள் நிரப்பப்படுகின்றன ஐக்கிய தேசிய கட்சிக்கு பாரிய பின்னடைவு ஏற்பட்டது எனினும் இப்பின்னடைவை எதிர்காலத்திற்கான சக்தியாக முன்னெடுத்துச் செல்வோம் இதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்நியமனங்கள் வழங்கப்பட்டன விசேடமாக இந்நாட்டில் பாராளுமன்றத்திற்கு வெளியே குரல் எழுப்பப்பட வேண்டும் அவ்வாறு குரல் எழுப்பும் பொறுப்பையே இன்று இவ்வதிகாரிகள் ஏற்றுள்ளனர் ஆகவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டிற்காக வெற்றிகரமான பாதையில் செல்ல சந்தர்ப்பமும் சக்தியும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் ஏன்னா அப்படி செய்தது கார்த்திகாட்டியன் மேவாக்கிய பிரகாஷ் வில்பத்து தேசிய சரணாலயத்துக்கு பிரவேசிக்கும் எழுவான் குளம் வீதியை மீண்டும் திறந்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கலாவோயா சப்பாத்து பாலம் சேதமடைந்துள்ளதன் காரணமாகவே இவ்வீதி மூடப்பட்டது உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கச் செய்துள்ள வெல்பத்து சரணாலயத்துக்கு இரண்டு பிரவேச வீதிகள் காணப்படுகின்றன இதில் ஒன்று எழுவான்குளம் வீதியாகும் நொச்சியாங்கமை வீதி மத்திய நுழைவு பாதியாகும் ஒரு வருட காலமாக எழுவான்குளம் பிரவேச வீதியூடாக வில்பத்துவுக்கு நுழைய முடியாதிருந்தது சப்பாத்து பாலம் சேதமடைந்து இருந்ததே இதற்கு காரணமாகும் இதனால் இப்பகுதியில் சவாரி பாண்டி சாரதிகளுக்கும் சுற்றுலா கைத்தொழிலில் வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து வந்த பெரும்பாலானோர் தொழிலை இழந்தனர் கற்பட்டிக்கு வருகை தரும் சுற்றுலாப் பயணிகள் டொல்பின் மற்றும் திமிங்கிலங்களை பார்வையிட்டதன் பின்னர் படகு சவாரி மூலம் வில்பத்துவுக்கு செல்ல எழுவான் குளம் பிரவேச பாதைக்கு வருகை தருகின்றனர் எனினும் சப்பாத்து பாலம் சேதமடைந்ததனால் இச்சுற்றுலா பயணிகளுக்கு கூடுதலான பணத்தை செலுத்தி நொச்சியாகமன் நுழைவு வீதிக்கு சென்று வில்பத்துவுக்கு பிரவேசிக்கின்றனர் இவ்வீதி பயன்படுத்தப்படாமையினால் இப்பகுதி கால்நடைகளின் பூமியாக மாறியுள்ளது இருபத்தைந்து ஆண்டுகளாக மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படாத கண்டி ரணவண்ண அம்பத்தண்ணு பிரதேசத்தை இணைக்கும் புதிய பாலத்தின் நிர்மாணப் பணிகள் தற்போது பூர்த்தி அடையும் நிலையில் உள்ளன ஊடாக ரணவன பகுதியில் உள்ள மக்கள் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக மிதவை பலகை பாலத்தின் ஊடாகவே பயணித்தனர் இப்பாலத்தில் பயணம் செய்யும் போது பல்வேறு விபத்துகளும் ஏற்பட்டுள்ளன இதனை குறைக்கும் வகையில் புதிய நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டனூற்றி ஐம்பது லட்சம் ரூபாய் இதற்கென செலவிடப்படுகின்றது உத்தேச முத்துராஜபல அபிவிருத்தி திட்டம் குறித்து அறிவுறுத்தும் நிகழ்ச்சி திட்டம் ஒன்று அமல்படுத்தப்படுகின்றது முத்துராஜவள தொடர்பாக ஆர்வமுள்ள எவருக்கும் தகவல்களை பெற்றுக் கொள்ளக்கூடியவாறு நூல் ஒன்று உருவாக்கப்பட்டு

மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்போக நெச்சிகையின் போது அறுவடை செய்யப்படும் நெல்லை நியாய விலையில் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்ய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைக்கு இம்மாவட்டத்தில் உள்ள அரசு ஆலைகளின் பங்களிப்பு பெறப்படவுள்ளது ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழந்திரனின் முயற்சியால் அறுவடை செய்யும் நெல்லை நன்றாக உலர்த்தி நெல் சந்தைப்படுத்தும் சபைக்கு கையளிக்க இம்மாவட்ட அரசியாலை உரிமையாளர்கள் முன்வந்துள்ளனர் ராஜாங்க அமைச்சரின் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இம்மாவட்ட அரசியாலை உரிமையாளர்களுடன் நடத்திய விசேட கூட்டத்தின் போது இவ் இணக்கப்பாடு தெரிவிக்கப்பட்டது இவ்வருட பெரும்போக நெற்சிகையில் முப்பத்தி ஆறாயிரம் தோன் நெல்லை நெற்சந்தைப்படுத்தும் ஊடாக அரசாங்கம் கொள்வனவு செய்ய எதிர்பார்த்துள்ளது மாவட்ட மேலதிகார அதிபர் சுதர்சனி ஸ்ரீகாந்த்

വണക്കം